இந்த வீடியோவில் எங்களுடைய ஸ்ரீ நிறுவனம் சார்பாக நிலவேம்பு கஷாயம் வழங்கி வருவதை பார்க்கிறீர்கள். எங்களுடைய ஸ்ரீ நிறுவனம் தன்னார்வ தொண்டு நிறுவனமாகும். ஸ்ரீ நிறுவனம் அதாவது ஸ்ரீ ஆர்கனைசேஷன் 1994 ஆரம்பித்து 25 செயல்பட்டு தற்போது இதன் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. எங்களின் தொண்டு நிறுவனம் அதாவது என்ஜிஓ கல்வி, மருத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்றம், சுய உதவிக்குழு அமைத்து பயிற்சி அளித்தல், கிராம நகர்ப்புற ஏழைகளுக்கு வறுமை ஒழிக்கும் வகையில் பல்வேறு வகையான திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தல், சாலை பாதுகாப்பு திட்டம், மலைவாழ் மக்கள் பாதுகாப்பு, தாழ்த்தப்பட்டோர் நலன் மற்றும் இளைஞர் நலன் போன்ற பல்வேறு துறைகளில் சமூக சேவையாற்றி வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக வேலூரில் உள்ள டோல்கேட் அருகில் உள்ள உழவர் சந்தையில் நோயினை வருமுன் காக்க நிலவேம்பு கஷாயம் மக்களுக்கு அளித்து கொண்டிருக்கிறோம். நிலவேம்பு என்கிற இம்மூலிகை ஆண்ட்ரோகிராஃபஸ் பானிகுலேட்டா என்ற தாவரவியல் பெயரை கொண்டது. நிலவேம்பு கசப்பு சுவை கொண்டது. ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள அதாவது வைரஸ் கிருமி தொற்றுக்கு எதிராக செயல்படக்கூடிய எதிர் மருந்து பொருளை கொண்டதாக உள்ளது இந்நிலவேம்பு. எனவே நிலவேம்பு ஆனது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு கொடுக்கக்கூடியது. என்னென்ன நோய்களுக்கு அருமருந்து என பார்க்கலாம். நிலவேம்பு இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கக்கூடியது. எனவே டைப் 1 டயபெட்டஸ் மற்றும் டைப் 2 டயபெட்டஸ் உள்ள சர்க்கரை நோய் உள்ளவர்கள் என்ன மருந்து எடுத்துக்கொண்டிருந்தாலும் காலையில் வெறும் வயிற்றில் கஷாயமாக இந்நிலவேம்பை எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் உடலுக்கு கொடுக்கிறது. மேலும் சோரியாசிஸ், எக்ஸிமா மற்றும் லெப்ரசி போன்ற நோய்களை வரவிடாமல் தடுப்பதுடன் நோய் இருந்து வேறு மருத்துவம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் உணவுப் பொருளாக நினைத்து நிலவேம்பு கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய், கருப்பை கட்டிகள் வரவிடாமல் தடுக்கிறது. எந்த விதமான புற்றுச்சல்களும் உடலில் உருவாவதை தடுக்கும் ஆற்றல் பெற்றுள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன. மருந்துகளால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் அதாவது நச்சு கழிவுகளை மருந்தினுடைய நச்சு கழிவுகளை உடலை விட்டு வெளியேற்றுகிறது. எனவே தினமும் நிலவேம்பு கஷாயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதுவரை நிலவேம்பினுடைய மகத்துவத்தை அறிந்தீர்கள். நிலவேம்பு கஷாயம் எப்படி செய்வது என்பதையும் பின்வரும் பதிவுகளில் பதிவிடுகிறேன். மீண்டும் சந்திப்போம் வேறு பதிவில்.
பிடிங்க.